ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் அந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் நான் சொல்ல விரும்பலை. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நண்டு தான். நம்ம காலங்காத்தாலேயே எழுந்திரிச்சு மார்க்கெட்டு போய் அரை கிலோ நண்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மசாலாவும் தேவையானதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, இங்கே வந்து யார் அரைச்சிக்கிட்டு டைம் தான் வேஸ்ட்டு, அதனால் நண்டும் நம்ம எல்லாம் மசாலாவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மசாலா காமிச்சிட்டு நண்டு உங்களுக்கு சுத்தம் க்ளீன் பண்ணுறதுலாம் காமிப்போம். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகிறது தான். சரி, வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம நண்டை சுத்தம் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி இல்லடா ஸ்டாச்சுலாம் சின்ன வெங்காயத்தை கீட்டு போட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஹோம் மேட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கு நண்டு குழம்புக்கு போட என்னென்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து நாங்கள் மூணு எடுத்துருக்கோம். தக்காளி வந்து மூணு தக்காளி. வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், மஞ்சத்தூள். அடுத்தது வந்து நம்ம காரம், மிளகாத்தூள். அடுத்தது அடுத்து நல்லெண்ணெய். இதுதான் நம்ம எடுத்துருக்கிறது. இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்களே அது பேர் தான் இது. அதாச்சு அதெல்லாம் இதுதான். சரி, வாங்க குக்கிங்குள்ளே போகலாம். இப்போ பேசு. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள் எண்ணெய் ஊற்றணும்னு வெந்தயமும் ஜீரமும் போட்டலாம் கொஞ்சம். பாருங்கள் அடுத்து வெங்காயம் போட்டலாம். ஓ ஐயோ, அடுத்து வெங்காயம், வெங்காயம் அடுத்து வெங்காயம் அடுத்து அப்படியே மிளகா போட்டுருங்கண்ணா. தக்காளி அடுத்து மிளகா அப்படியே. நல்லா வணக்கங்க, வணக்கங்க. ஏ ஒருத்த அடுப்பு பாடுறா கமலேஷ், அடுப்பு பாருங்க. அந்த சைடு உள்ள தள்ளு நல்லா பாருங்க. கருவேப்பில நல்லா உள்ள தள்ளுறேன் பாருங்க. அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வணக்கிட்டே இருக்கணும். போடுங்க போதும் 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 போதும். மிளகா தூள் வேணா அதிகமாக போடலாம். ஒன்னு மாட ரொம்ப பொறுமையா போடுங்க. நெருப்பு வந்துட்டு போதும். நண்டு கையில எடுத்து போதும். தண்ணி வரதுல வேகமாரி செம்மையா இருக்குது. தண்ணி இனி ஊத்துனா நல்லா இருக்கும். இறா நல்லா இருக்குமா? நான் தண்ணி ஊத்துங்க அப்படியே. தண்ணி ஊத்தான். போது 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 போதும். யார் சவுண்டு கேட்குதா கமலேஷ்? ஏ உப்பு எவ்வளோடா போடுறது? லைட்டாக போடுங்க போதும். லைட்டாக உப்பு போதும். பரவாயில்லண்ணா, சார் நல்லா இருக்குது.
வெந்திருச்சு தானே அது. இருங்க எடுத்து பாக்க. ஐயோ வெந்திருக்க எடுத்து. ஐயோயோ என்ன இவ்வளோ பேப்பர் போட்டு பேப்பர் தூக்கிட்டீங்க சாப்பிட முடியுமா? நல்லா சார் இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக வந்துருச்சு நண்டு, மசாலாலாம் உள்ளே இறங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வாங்க நம்ம அடுத்து வந்த வேலையை பார்க்கலாம், சாப்பிட போயிடலாம். போடுறா 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 நீ ஒரு பொடி நண்டு பிடிக்கா. சரியான டெஸ்ட் நபு இருக்க வேற மாதிரி வெறி தானே சொல்லிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இதை நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்டா வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எல்லாரி வியூஸ். கொடுக்கியமா.